எல்லாமே மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். உங்க கையால இன்னைக்கு எனக்கு 10 ரூபாய்ச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன? எனக்கு உங்க பர்த்டே சொல்லுங்க. எஸ் இது என் கிட்ட முன்னாலேயே சொல்லல. தேங்க்யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன், அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா படுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கல, உங்க கையால ஒருத்தர் ரூபாய்ச்சு எனக்கு கொடுங்க, அது பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். கொடுக்கறது பெருசில்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். ஹேய், நமஸ்காரம் அண்டி. ஜாக் பாட்டு எக்கட அண்டி இக்கட. ரெண்டி லோப்பில ரெண்டி சூது ரெண்டி. அப்பா எந்த பெத்த வீடு எவ்வளா? இல்லை சூடண்டி. எப்படி இருக்கு? மீக்கு கல்யாணம் இல்லைன்னு செப்பினாரோ? ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எந்தக்கு? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மீரு கூச்சோண்டு. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. மீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி மீக்கு தெலுங்கு தெலுசா? கொஞ்சம் கொஞ்சம். வச்ச வச்ச. எவண்டி ஒக்க டவுட்டு ஏமி தப்புகா நினைக்கப்படாது. நீர் வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு, பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சீரு இந்த தொழில் தான் இவர கண்ண உறுத்து. ஏதோ புறம்பெற தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இந்த ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என் டி ராமராவனுக்கு தோஸ்தா இருப்பாரா? கவனிச்சியா? ஏமண்டி
என்டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா கூச்சுண்டி பிரதர் என்ன ஆச்சு வந்த இடத்துல பழிய போட்டாங்கய்யா என்ன ஆச்சு மீக்கு 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 ஜெயமாலி நீ தெலுசா விழுந்துட்டான் வாட தெளிச்சிட வேண்டியதான் நல்லா ஆளியானி சரி வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சார் நாகேஸ்வர ராட்ட இருந்து போன் வந்தது என் டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது அப்புறம் சாப்பிடுங்க நாயுடு காரு குண்டூர்ல மீக்கு ஏன் பிசினஸ் பெத்த எரும பண்ணேன் நாக்கு 1000 எரும உந்தி எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டாரு பெரிய ராசிக்காரர் மிருகத்துக்கும் நாகு எப்பவும் ராசி உந்தி கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு ஏன் மேல கை வைக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர் நீ வந்து ஹோட்டல்ல தங்குறீங்களா அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் 5 வருஷத்துக்கு ஆகிற செலவு கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா ஆமாப்பா அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு எடுத்து வாங்கி போற கழுதுன்னு அதான் நான் சேஸ்கூனி இருக்கேன் உர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படி 1000 எருமை நாக உந்தி அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா இவ்வளவு பேசுறீரே மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே ஆமா வெரி குட் ஐடியா நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே இவ்வளவு யோசனை செப்டாரா ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா பாத்தியா பாத்தியா நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க கேக்கல என்ன பார்த்தப்ப உனக்கு 10-15 பங்களா இருக்குது ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க டென்னிஸ் கோர்ட்டா ஒத்து 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 வேண்ட 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 என் டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு ஈ பங்களா நாக்கு காவலா என்ன வேலை என்ன வேலை என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற இந்த பாருங்க விலைய பத்தி ஒண்ணு இல்ல ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம் அட்வான்ஸ் காவலண்ட ஒரு 10 நிமிஷம் பொறுங்க எங்க மாமா ஒருத்தர் வருவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம் எங்க வேலை பாக்குறாரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல பட் 4 o'clock எனக்கு அஜிட ஒரு வேலை இருக்கு நான் இங்க போனோம் நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவர் வந்துட்டோம் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன் சென்டிமெண்டா பரவாயில்ல பரவாயில்ல மோலி நான் புறப்படுறேன் என்ன அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா இப்ப டைம் இல்ல அவ்வளவு ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakh rupees அசட்டு பண்ணி இன்னைக்கு ஓகே சார் நான் 8 lakh rupees சொன்னேன் பட் எனக்கு டைம் இல்ல ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க நிலண்டி 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 நீக்கு ஏதாவது அறிவு உண்டா பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது எல்லாமே 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டியே ரெண்டு 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 சார் சீக்கிரம் 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 இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம் நேர வீட்டுக்கு போங்க குடியிருங்க அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணாம் தேதிய தெரியும்